ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இண்டியா ஈவி. இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம்னா, போரூரில் இருக்கிற கிராண்ட்மா ஷோரூமில் இருக்கோம். இவங்களை பார்த்தீங்கன்னா ஆம்பியர் இவைக்கிள் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பியரில் மேக்னஸ் இஎக்ஸ் அப்படின்ற ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆம்பியர் மேக்னஸ் இஎக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ப்ரோவோட அப்கிரேடட் வெர்ஷன். இதோட டீட்டெயில் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி அப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. 1200 வாட்ஸ் மோட்டார் அப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு மூட்டை கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. பிள்ளையனுக்கு புஷ்டப் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிராப் கில் பேக்கில் வந்து பிள்ளையன் உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பல்ப், ரெட் லைட், ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. லேடிஸ் புஷ்டப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லோ பீம் ஐ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லோ ஸ்பீட் மோட், ஹை ஸ்பீட் மோட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, முன்ன வந்த வண்டியில் வோல்ட் மீட்டர் வராது, இதில் வோல்ட் காட்டும். அதே மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் எரியும். லோ ஸ்பீடில் வச்சிங்கன்னா 1 காட்டும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா 2 காட்டும். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கீயை லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா ஷீட்டு ஓப்பன் ஆகும். அதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட், ஃபுல் ஹெல்மெட் அப்படியே உள்ளே வைக்கலாம், அந்தளவுக்கு நல்லா தாராளமாக இருக்குது. ஷீட்டு ஓப்பன் பண்ணோடனே லைட் எரியும், எல்இடி லைட் எரியும். இது உங்களுக்கு நைட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. அது இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேட்டரியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் பேட்டரி தான். 60 volt 38 AH பேட்டரி. மேக்னஸ் ப்ரோக்கும் மேக்னஸ் இஎஸ்க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மேக்னஸ் ப்ரோவில் 38 AH, மேக்னஸ் இஎஸ்ல இஎக்ஸில் வந்து 38 AH பேட்டரி. பாருங்கள், நல்ல சேஃப்டியாக கிளாம்ப் போட்டு ஷேக் ஆகாத அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணோன்னா அந்த நீங்கள் கிளாம்பை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி அழகாக ஈஸியாக லிஃப்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போது பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களால் கிரவுண்ட் ஃப்ளோரில் சார்ஜ் போட முடியாது. நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்து நீங்கள் மாடிக்கு கொண்டு போய் கூட ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. பேட்டரி நல்லா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். வாங்க இப்போ ஆன்ரோட் டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். லோ ஸ்பீட் மோடில் பார்த்தீங்கன்னா 40 வரலாம் போகும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 120 km வரலாம் ரேஞ்சு கொடுக்கும். ஹை ஸ்பீட் மோடில் பார்த்தீங்கன்னா 55 km வேகம் போகும், 80 km ரேஞ்சு கொடுக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. பிக்கப்பும் நல்லா இருக்குது. ரோட்டில் போகும்போது வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா இருக்குது. பிரேக்கை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் பிடிச்சாலும் ஸ்டேபிளாக நிற்குது, வண்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போகுது. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது என்னென்னா ஸ்லோப்பில் வண்டி நிறுத்துனீங்கன்னா பேக் பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாம்ப் ஹோல்டு பண்ணிங்கன்னா வண்டி அப்படியே பிரேக் அப்ளையிலே இருக்கும், வண்டி ஸ்டாப் ஆகி நிற்கும். ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு க்ரீன் கலர் எல்இடி லைட் இருக்குது. நைட் டைமில் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டி வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, அல்லது 20,000 km கொடுத்துருக்காங்க.
மோட்டார், பேட்டரி, கண்ட்ரோலர், சார்ஜர் எல்லாத்துக்குமே 3 வருஷம் வாரண்டி இருக்குது. ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷோரூம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.